எஸ் டைக்கு பை சொல்லுங்க விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க. ஆரியர்கள் வெளியிலிருந்து இந்தியாவுக்கு இடம்பெயர்ந்து வந்தவர்கள் அல்ல என்று ஐஐடி காரக்பூர் கல்வி நிறுவனம் தனது கேலண்டரில் தெரிவித்துள்ளது. உண்மை ஆதாரங்கள் இல்லாமல் இந்திய வரலாற்றை ஒரு தலைபட்சமாக வரலாற்றை மறுமதிப்பீடு செய்யும் ஐஐடியின் இந்த செயலை வரலாற்று ஆசிரியர்கள் வன்மையாக கண்டித்து வருகின்றனர். முன்னதாக 2022 ஆண்டுக்கான கேலண்டரை ஐஐடி காரக்பூர் கல்வி நிறுவனம் வெளியிட்டது. இந்திய அறிவுசார் அடித்தளங்களை மீட்டெடுப்பது என்று பெயரிடப்பட்ட இந்த நாட்காட்டியில் பொய்யான ஆரிய ஆக்கிரமிப்பு கொள்கை, சிந்து சமவெளி நாகரீகம் மறுவாசிப்பு, வேதங்கள் சொல்லும் ரகசியத்தை உணர்தல் உள்ளிட்ட பல தலைப்புகள் இடம்பெற்றுள்ளன. வரலாறு என்பது ஆய்வின் மூலம் நிரூபிக்கப்பட வேண்டியதே தவிர நாட்காட்டியின் மூலம் அல்ல என்று ஆதி இந்தியர்கள் என்ற புத்தகத்தின் ஆசிரியர் டோனி ஜோசப் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் தனது ட்விட்டர் பதிவில், வெளிப்படையாக சொல்ல வேண்டுமென்றால் ஆரிய ஆக்கிரமிப்பு கொள்கை என்பது வலதுசாரிகளின் எண்ணங்களில் தான் உள்ளது. அரை நூற்றாண்டு காலமாக இது ஆய்வு கோட்பாடாக கூட இல்லை. இத்தகைய கொள்கையை எளிதில் தாக்க முடியும் என்ற காரணத்தினால்தான் இதனை பேசி வருகிறார்கள். கிமு 2000 கிமு 1500 இடைப்பட்ட காலத்தில் மத்திய ஆசிய ஸ்டெபிப் பகுதியிலிருந்து வந்த மேய்ப்பாளர்கள் இந்தியாவுக்குள் வந்ததை பல்துறை ஆராய்ச்சியின் அடிப்படை மூலம் நிரூபணம் செய்யப்பட்டுள்ளது. உதாரணமாக, த ஃபார்மேஷன் ஆஃப் ஹியூமன் பாப்புலேஷன்ஸ் இன் சவுத் அண்ட் சென்ட்ரல் ஏசியா என்ற இந்த ஆய்வு கட்டுரையின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். கிமு 3000 முந்தைய காலத்தில் ஸ்டெபிப் பகுதியிலிருந்து புறப்பட்ட வேளாண் குடியினர் ஐரோப்பாவில் குடியேறுகிறார்கள். இதன் மூலம் இந்தோ ஐரோப்பிய மொழி அங்கு பரவியது. அதே போன்ற ஒரு குடியேற்றம்தான் தெற்காசியாவில் இந்தோ ஐரோப்பிய மொழியின் காரணமாக அமைகிறது. மத்திய ஆசியா, ஈரான், ஆப்கானிஸ்தான், தெற்காசியாவில் வாழ்ந்த 837 பழங்குடிகளின் மரபணு அடிப்படையில் இது நிரூபணம் செய்யப்பட்டது. சிந்து சமவெளி நாகரிகத்தில் வசித்தவர்களிடம் ஸ்டெபிப் புல்வெளி வேளாண் குடிகளின் மரபணு ஒத்துப்போகவில்லை. 2019 ஹரப்பா நகரின் ராக்கிகர்ஹி பகுதியில் வசித்த பெண்ணின் மரபணு ஆய்வும் இதனை உறுதி செய்தது. பின்னர் கிமு 2000 கிமு 1500 இடைப்பட்ட காலத்தில் மத்திய ஆசிய ஸ்டெபிப் பகுதியிலிருந்து வந்த மேய்ப்பாளர்கள் இந்தியாவில் குடியேறினார்கள் என்பதுதான் அறிவியல் தரும் உண்மை. ஆனால் நாட்காட்டியின் மூலம் வரலாற்றை ஐஐடி மறுமதிப்பீடு செய்திருப்பது வேடிக்கையான செயல் என்று தெரிவித்துள்ளார். எஸ் டைக்கு பை சொல்லுங்க விஐபி ஹேர் கலர் ஷாம்புக்கு மாறுங்க.